ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி சபார்டினேட் சர்வீஸ் செலக்ஷன் போர்டிலேருந்து வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ப்ரொடியூஸ் ஆகும் நோட்டிஃபிகேஷன் வரும். இதற்கான டீட்டெயில்ஸ் எனக்கு அதை பார்ப்போம். https://DSSBOYBOENLINE.NIC.ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இது பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்ன வேகன்சி போட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஹிந்தி இங்கிலீஷ் லோயர் டிவிஷன் கிளர்க்கும் டைப்பிஸ்ட், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன், இந்த மாதிரி கோஸ்டிங்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து கம்பைன்ட் எக்ஸாமினேஷன் 2023 இதை சேர்ந்தது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் டேட் அப்ளிகேஷன் வந்து 9/1/2024 ஓப்பன் ஆகுது. இது க்ளோசிங் டேட் வந்து 7/2024 இது க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து என்னென்ன இதுக்கான இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். இது கிரேட் 4 ஜூனியர் ரெஜிஸ்டர் வந்து சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், வந்து சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் பிரித்து போட்டிருக்காங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதுக்கு யூஆருக்கு ஓபிசிக்கு இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு வேகன்சி பிரித்து போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 1672 வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு. இதில் வந்து ஸ்டெனோகிராஃபருக்கும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஒன்றே தான். இது வந்து உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 4 லெவலில் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா 143 வந்து உங்களுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 143 போஸ்டிங் இருக்குது. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கும் சைப்பிஸ்டிக் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து 256 போஸ்டிங் இருக்குது. அடுத்து வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் வந்து உங்களுக்கு 20 போஸ்டிங் இருக்குது. இது வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னா, இதில் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கில் வந்துலாம் வந்து டெல்லி அர்பன் ஷெல்டரில் போடுவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் போர்டில் உங்களுக்கு வந்து இதுக்கான வேகன்சி போடுவாங்க. அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு டெல்லி அர்பன் ஷெல்டர் இம்ப்ரூவ்மெண்ட் போர்டில் போடுவாங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எஸ்இஇஆர்டி அப்படிங்கிற இதில் வந்து உங்களுக்கு இருக்கும் போஸ்டிங் வந்து 40 டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. உங்களுக்கு வந்து 40 வேகன்சி இருக்குதுக்கு. அடுத்து ஸ்டெனோகிராஃபருக்கும் வந்து 14 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 வேகன்சி இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் வந்து, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க தரவா. உங்களுக்கு வந்து டோட்டலாக எல்லா வேகன்சியுமே சேர்த்து கீழே கொடுத்துருக்காங்க டோட்டல், அதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே சேர்த்து எத்தனை வேகன்சி என்னங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 12th பாஸ்ட்டு. இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் கிரேட் 4 ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து 12th பாஸ்ட் ரெகனைஸ் போர்டு யூனிவர்சிட்டியில் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும், டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும், பர் மினிட்டுக்கு வந்து வேர்ட் வந்து 35 வேர்ட் டைப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடு வந்து ஹிந்தியில் 30 வேர்ட் டைப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்றும் கேட்கல உங்களுக்கு. பே ஸ்கேல் வந்து 19900 63200 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடுத்து வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும், 12th 10th 12th இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி இது 80 hours per minute ஓர் டைப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கல. இதுக்கு பே ஸ்கேல் வந்து 25500 81500 வரைக்கும் தராங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் தான் இதுக்குமே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீட் 35 words per minute இருக்கணும். உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து 19900 63200 வரைக்கும் தராங்க. 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அடுத்த போஸ்டிங் வந்து ஸ்டெனோகிராஃபர், அதுக்குமே உங்களுக்கு வந்து சீனியர் செக்ரட்டரி சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட்ஸ் ஈக்குவலண்ட் ரெக்கார்டு டைரக்ட் ரெக்ரூட்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ்ட் போர்டில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இது இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குமே கேட்கல. இதுக்கு வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா 25,500 81,500 வரைக்கும் கேட்குறாங்க. இது ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே உங்களுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் சேலரி எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதாக இருக்கோ உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் 12th படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். இதில் வந்து ஹவு டு அப்ளைங்கிறதுக்குள்ள இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து https://dssbonline.tik.in வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மோட் பேமெண்ட் வந்து 100 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கோடு, உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாமு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு வந்து சிலபஸு, ஜென்ரல் அவேர்னஸ், மென்டல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூ இடபிள்யூஎஸ் யூஆர் கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ், உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 15 இயர்ஸ், அதே மாதிரி பிடபிள்யூ ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோ கேண்டிடேட், அதே மாதிரி டிவோர்ஸ் விமன் இவங்களுக்கு எல்லாமே வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி பீப்புள்ஸுக்கு வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது ரிலாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணியாங்க நம்ம சேனலில் ப்ரொடியூஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.